உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ், அதுக்கப்புறமா மேகா ஆகாஷ் ஃபஸ்ட் டைம் பேரப்பாகி நடிச்சிருந்த திரைப்படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த படத்துடைய டீசர், அதுக்கப்புறமா இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறமா சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து தொடர்ந்து தள்ளி போக்கிட்டே வந்தது. இதனால் தனுஷ் ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து ஏமாற்றத்தை வந்து சந்திச்சாங்க. நம்ம தனுஷுடைய அப்டேட் கொடுக்கும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்குற தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தற்போது ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கு வந்து சென்சாரில் யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம தனுஷுடைய பர்த்டே ஸ்பெஷலாக July 26 ரிலீஸ் பண்ணுறதுக்காக தற்போது பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்னதான் இந்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து தொடர்ந்து தள்ளி போகிட்டே வந்தாலும் நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் மதியில் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து துளி கூட குறையல அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்துக்காக எல்லாருமே 4-5 வருஷமாக வேற லெவலில் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம தனுஷுடைய அந்த வேற லெவல் கிளாஸியான லுக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேகா ஆகாஷ்க்கு வந்து இதுதான் முதல் படம் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அனைத்து படங்களுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் வந்து ரீசெண்டாக தான் அசுரன் படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து துரை செந்தில் டைரக்ஷனில் அவருடைய அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கில் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்து தற்போது கிடச்சிருக்கு. இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு வந்து ஜோடியாக ஸ்னேகா, அதுக்கப்புறமா மெஹரின் பிரிஸ்தா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடி படத்துக்கு அப்புறமா இந்த படத்துலேயே நம்ம தனுஷ் வந்து டுவல் ரோலில் நடிக்கிறாரு. அதுவும் அப்பா மகன் அப்படின்ற மாதிரியான ரோலில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அஃபீஷியல் அப்டேட்லாம் ஆல்ரெடி கிடச்சிருந்தது. சரி, இப்போ நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.